Welcome to 5 Minute Videos. Y2K 23 வருஷத்துக்கு முன்னாடி டெக் உலகமே பார்த்து பயந்த ஒரு ப்ராப்ளம் தான் இந்த Y2K. இந்த Y2K ப்ராப்ளம்னா என்ன, டெக் வேர்ல்டு இதை பார்த்து ஏன் பயந்தாங்க, இந்தியாவோட ஐடி ஃபீல்ட் வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையிலேயே இது எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்றதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். Y2K இதோட மீனிங் இயர் 2000. புது மில்லினியம் பிறந்த வருடமான 2000 ஏற்படலான்னு டெக் உலகம் பயந்த ஒரு ப்ராப்ளம் தான் இந்த Y2K. இந்த பிரச்சனை ஏதோ 99 2000 ஏற்பட்ட ப்ராப்ளம்லாம் கிடையாது, அதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதோட ரூட் ஆரம்பிக்குது. இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த கம்ப்யூட்டர்ஸோட யூசேஜ்ன்றது கொஞ்சம் பின்னாடி தான் கொண்டு வரப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு இந்தியன் பேங்கிங் செட்டர்ஸில் 80களில் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே முதல் உலக நாடுகளில் கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் 60களில் இருந்தே பல வேலைகளுக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுமனே கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அது ஒர்க்காக சாஃப்ட்வேர் தேவை, அண்ட் அந்த சாஃப்ட்வேர்க்கான கோடிங்ஸையும் பெரிய அளவில் எழுத ஆரம்பித்தாங்க. ஓவர் த டைம் கம்ப்யூட்டரோட யூசேஜ் வைட் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சது, அண்ட் பல யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கோட்ஸையும் ப்ரோக்ராமர்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி 60களில் இருந்து 80களோட எண்ட் வரைக்குமே ப்ரோக்ராம் எழுதின கோடர்ஸ் இயர குறிப்பிடும் போது ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சிருந்தாங்க. எப்படின்னா 1975 வருஷத்தை ப்ரோக்ராம்ல ஃபீட் பண்ணும்போது அதை முழுசா ஃபீட் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் 75 மட்டும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணமும் இருந்திருக்கு. என்னன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வந்த டைம்ல கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்டோரேஜோட காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு 1970 ஐபிஎம் 3330-1 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல 1 MB பிரைஸ் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட $392. ஒரு ஜிபிக்கு கிடையாது, 1 MB. அதே ஐபிஎம் நிறுவனம் 1980 3380 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதோட ஃபுல் கெப்பாசிட்டி 2.5 GB/box. அதுல 1 MB மதிப்பு கிட்டத்தட்ட $35. இப்படி அந்த டைம்ல இருந்த டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்போ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாம் லீஸுக்கெல்லாம் கூட விட்டுருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமான தகவல். அப்படிப்பட்ட நிலையில ஸ்டோரேஜ சேவ் பண்றதுக்காக வருஷத்தை ஃபுல்லா போடாம அதை ஷார்டன் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் 1975 ஃபீட் பண்றதுக்கு பதிலா வெறும் 75 மட்டும் ஃபீட் பண்ணாங்க காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக. அதுதான் பின்னால Y2K என்ற பிரச்சனை ஏற்படவும் காரணமா அமைஞ்சது. டெக்னாலஜி வளர வளர கம்ப்யூட்டர்ஸோட பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடங்கள்லையும் வர ஆரம்பிச்சது. பேங்க்ஸ்லேயாகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயாகட்டும், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லேயாகட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு சின்ன கம்பெனிஸ் வரைக்கும், ஃப்ளைட் புக்கிங்ல ஆரம்பிச்சு நிறையவே டிரான்ஸ்போர்ட் புக்கிங்னு பல இடங்கள்ல இந்த கம்ப்யூட்டர்ஸ் மெல்ல மெல்ல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பேங்கிங் செக்டரை பத்தி சொல்லுனா, டெய்லியும் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றது, ஒரு கஸ்டமர் அவரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காரு, அவரு எந்த மாதிரியான அக்கௌண்ட்டை வச்சிருந்தாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, யார் யாரெல்லாம் அந்த பேங்க்ல லோன் எடுத்திருந்தாங்க, அவங்க எவ்வளவு ரீபே பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்ற ஆல்மோஸ்ட் எல்லா தகவல்களையுமே பேங்க்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி பல துறைகள்லையும் அந்தந்த டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு மாத்தி இருந்தாங்க. இதை முக்கியமா US மாதிரியான வளர்ந்த நாடுகள் மேற்கொண்டிருந்தாங்க. 2000 நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அப்போதான் பலருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த சந்தேகம் கொஞ்ச நாள்லயே ஒரு பதற்றமாவும் மாற ஆரம்பிச்சது. அப்படி என்ன பதட்டம்னு கேட்கும்போது, அவங்க எழுதி வச்சிருந்த ப்ரோக்ராம்ல வருடங்கள் எல்லாத்தையுமே அதோட கடைசி 2 digits வச்சுதான் குறிப்பிட்டிருந்தாங்க. முன்ன பார்த்த மாதிரி 1980 வெறும் 80 மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தாங்க, 95 வெறும் 95 மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் முழுக்கவே எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படி இருக்க சமயத்துல ஒரு புது மில்லினியம் ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றத்தை கம்ப்யூட்டர்ஸ் எப்படி கணக்கிட போகுதுன்றது தான் இப்போ குழப்பமே. அவங்க ப்ரோக்ராம் பண்ணபடி பார்த்தா 1999 மட்டும்தான் அது ரெக்கார்ட் பண்ணிக்கும். 99க்கு அப்புறமா 100, அதாவது 00 தான் கம்ப்யூட்டர் கணக்கெடுத்துக்கும். அதை வச்சு பார்க்கும்போது அது 2000 கணக்கெடுக்குமா, இல்ல 100 முன்னாடி டேட்டான 1900 கணக்கிலிருந்து ஆரம்பிக்குமான்றது தான் இங்க கேள்வியே.
ஒருவேளை அப்படி மட்டும் மாறுச்சுன்னா அதுக்கு பின்னாடி நடக்க போற விபரீதங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ பேங்கிங் செக்டர்ல வட்டியெல்லாம் 100 வருஷத்துக்கு அப்படியே கழிக்க வேண்டியிருக்கும். ஃபிளைட் புக்கிங்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே தேவையில்லாத குழப்பங்கள் உலக அளவிலேயே ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் இதுதான் Y2K-ஓட ஒரு மெயின் பிரச்சனையே. மில்லினியம் பக்னு அழைக்கப்பட்ட இதை பார்த்து தான் அந்த டைம்ல இருந்த டெக் பீப்பிள் எல்லாருமே பயந்துருக்காங்க. இது அவங்க ரொம்ப லேட்டாவெல்லாம் ரியலைஸ் பண்ண கிடையாது. லைக் 90களோட ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை சம்பந்தமா பதற்றமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படி யோசிச்சாலும் அவங்க கண்ணு முன்னாடி இருந்த ஒரே ஆப்ஷன் என்னன்னா, அவங்க அது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்ச எல்லா சிஸ்டம்ஸோட சாஃப்ட்வேர்ல இருக்க கோடையும் மாற்றுவது மட்டும்தான். இது சொல்றது ரொம்பவே ஈஸி தான், ஆனா நடைமுறையில இது செய்யறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ண வேண்டியது கோடிக்கணக்கான லைன்ஸ்ல எழுதப்பட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே. அண்ட் இதுலயுமே இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னா, இவை எல்லாமே எழுதப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இவை எல்லாமே 1960களை சேர்ந்த ப்ரோக்ராம்ஸா இருந்தது. அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கோபால் லாங்குவேஜ்ல தான் எழுதி இருந்தாங்க. ஓவர் த டைம் பீரியட் அதை விட பவர்ஃபுல்லான எஃபிஷியன்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரவுமே ஐடி கம்பெனிஸ் எல்லாமே புது லாங்குவேஜஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த டைம்ல கோபால் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருந்திருக்காங்க. இப்படி இருந்த நிலையில US கம்பெனிஸ் இந்த பக்கை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணவும் தயாரா இருந்தாங்க. இப்படி எல்லாமே தயாரா இருந்தாலும் அதை செய்யறதுக்கான ஆட்கள் தான் அங்க இல்ல. இதனால திடீர்னு கோபால் தெரிஞ்சவங்களோட டிமாண்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சது. பட் எப்படி தெரியும், எதிர்பார்த்த நபர்கள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி, என்ன பண்றதுன்னு US மாதிரியான நாடுகள் யோசிக்கும் போதுதான் இந்தியா சீனுக்குள்ள வருது. US, UK போன்ற நாடுகளோட தேவையை கரெக்டா சென்ஸ் பண்ண இந்தியன் IT கம்பெனிஸ் நாங்க இருக்கோம்னு சொல்லி அந்த வேலையை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம்தான் IT செக்டர் இந்தியாவில இவ்வளவு பெரிய அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம்னு கூட சொல்றாங்க. அண்ட் இந்தியா கிட்ட இன்னொரு அட்வான்டேஜும் இருந்தது. என்னன்னா, இந்த Y2K ப்ராப்ளம் நடந்த சமயத்துல தான் இந்தியாவில கம்ப்யூட்டர்ஸ் வேகமா உள்ள வர ஆரம்பிச்சிருந்தது. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான் எதிர்காலம்னு புரிஞ்சுகிட்ட நிறைய பேர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்தியர்கள் படிச்ச முக்கியமான லாங்குவேஜ் தான் கோபால். அண்ட் இந்தியாவுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் மாறுச்சு. அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணா ஆகக்கூடிய செலவும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அமெரிக்கன் கம்பெனிஸ் அந்த Y2K பக்கை சரி பண்ண இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்தியன் கம்பெனிஸும் அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாகவே முடிச்சும் கொடுத்தாங்க. அந்த Y2K ப்ராப்ளம்க்கு அப்புறமா தான் US கம்பெனிஸ் மற்ற பெரிய ப்ரோக்ராம்ஸை இந்தியன் கம்பெனிஸை நம்பி அவுட் சோர்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. என்னதான் Y2K இந்தியன் IT செக்டரோட பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமா இருந்தாலும், இதனால இந்தியன் கம்பெனி சம்பாதிச்சது என்னமோ ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா US மட்டுமே இந்த Y2K ப்ராப்ளம டேக்கிள் பண்ண கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து 100 பில்லியன் டாலர்கள் கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. அதுல 10 பில்லியன் டாலர்கள் கூட இந்தியாவுக்கு வரலன்றது ஒரு முக்கியமான விஷயம். பட் இப்போ இந்த IT இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு இந்த ஒரு பிரச்சனை ஒரு லான்ச் பேடா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்படி பல விஷயங்களை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி அவங்க எதிர்பார்த்திருந்த அந்த நாளும் வந்தது. அதுதான் 1/1/2000. எல்லாருமே பயந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்ததானு கேட்டா கண்டிப்பா இல்ல. அங்கொன்னு இங்கொன்னுமா சின்ன சின்னதா பிரச்சனைகள் வந்ததே தவிர டெக் வேர்ல்டு பயந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் ஏற்படவே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த குறிப்பிட்ட டேட்குள்ள மேக்சிமம் எல்லாருமே அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. அதனாலேயே கம்ப்யூட்டர்ஸ் தானா 2000 காட்ட ஆரம்பிச்சது. இதுக்குள்ள நிறையவே கம்பெனிஸ் Y2K சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி தங்களோட ஹார்ட்வேரையும் அப்கிரேட் பண்ணி இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த Y2K ஷிஃப்ட்ன்றது நடந்து முடிஞ்சுது. இதுக்கிடையில ரஷ்யா மாதிரியான நாடுகள் இதுல எந்த விதமான எஃபர்ட்டுமே எடுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதெல்லாம் தானா சரியாயிடும் சொல்லிட்டு தான் நினைச்சாங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரியே தான் நடக்கவும் செஞ்சுது. ஸோ 90களில் டெக் உலகத்தையே பயம் கொள்ள வச்ச இந்த Y2K-ன்ற ஒரு குழப்பம் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமையே முடிவுக்கு வந்தது. இதுதான் Y2K ப்ராப்ளம்க்கு பின்னாடி இருக்க தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.